அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பீரோவிற்கு அடியில் இந்த பொருளை வைத்து பாருங்கள், பணம் வீடு தேடி வரும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம யூடியூப் சேனலில் பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தாந்திரிக முறைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பணத்தை ஈர்ப்பதற்கான, அதிக அளவில் பணத்தை பெறுவதற்கான அனைத்து விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம சைலண்டா இருந்தா பணம் வருமான்னு சில பேர் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. பணத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். பல நேரங்களில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கூட அந்த கடின உழைப்பிற்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும். இது போன்ற தாந்திரிகங்களை செய்யும் பொழுது நம்முடைய கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும், கடனாக நாம் கொடுத்த பணம் உடனடியாக வசூலாகும். இதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்யும் பொழுது வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் மற்றும் கண் திருஷ்டி நீங்கும். நிறைய பேருக்கு தேவையான அளவிற்கு பணம் சம்பாதித்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்காது, தொடர்ந்து ஏதாவது எதிர்பாராத அளவிற்கு பெரிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும், பணத்தை சேமிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகம் நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். என்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த மூன்று தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணில இருந்து இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யணும். குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாதுங்க. அதே போல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம். ஆனால் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரங்கள்ல இதை நீங்க செய்யக்கூடாது. தாந்திரிகம்னாலே நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் பொருள் கல்லுப்பு மற்றும் ஒரு எலுமிச்சம்பழம். தூளுப்பை நீங்க பயன்படுத்த கூடாது, கல்லுப்பை தான் நீங்க பயன்படுத்தணும். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது, அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். ஆல்ரெடி நீங்க சமையலுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் கல்லுப்பை பயன்படுத்தாதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை நீங்க வாங்கிக்கோங்க, கொஞ்சமா இந்த மெத்தடுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, மீதி கல்லுப்பை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பை போட்டு நீங்க நிரப்பிக்கோங்க, அதாவது பவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது எந்த மெட்டல்ல வேணாலும் இருக்கலாம், கண்ணாடி பவுலாக கூட இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக்ல கூட இருக்கலாம். டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், சிறிய அளவுல டிஃபன் பாக்ஸ் இருந்தாலே போதும். ஆல்ரெடி வீட்டுல நீங்க பயன்படுத்தின பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. புதுசா தான் வாங்கணும்னு இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த கிண்ணம் நிறைய நீங்க கல்லுப்பை நிரப்பிக்கணும், குறைவாக இருக்கக்கூடாதுங்க. அந்த பவுல் ஃபுல்லா கல்லுப்பை நீங்க போட்டு நிரப்பணும். அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க, எந்த ஒரு புள்ளிகளும் இல்லாம அழுகி போகாத நல்ல பழமா பார்த்து நீங்க எடுத்துக்கணும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை நீங்க எடுக்கக்கூடாது, மஞ்சள் நிறத்தில் கனிந்து இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். புள்ளிகள் இருப்பதையோ அல்லது கெட்டு போன பழங்களையோ பயன்படுத்தும் பொழுது அது தாந்திரிகத்திற்கான பலன்களை நமக்கு கொடுக்காது. சோ அந்த பழத்தை நீங்க ரெண்டா வெட்டிக்கோங்க, வெட்டி வச்சிருக்க கூடிய அந்த ரெண்டு துண்டுகளையும் கல்லுப்பு மேல நீங்க வைக்கணும். எலுமிச்சம் பழத்துடைய உள்பகுதியை கவிழ்த்து நீங்க வைக்க கூடாது, அதாவது உப்பு மேல படுவதை போல நீங்க வைக்க கூடாது, மேல் நோக்கி இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம டிஸ்பிளேல பாக்குறீங்க பாருங்க, அது போல எலுமிச்சம் பழத்துடைய தோல் பகுதி கல்லுப்பு மேல இருக்கணும், அதனுடைய உள்பகுதி மேல் நோக்கி இருக்கணும். அந்த ரெண்டு துண்டுகளையும் நீங்க பக்கத்து பக்கத்துல கல்லுப்புக்கு மேல வைக்கணும். சோ நீங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறீங்க, அது நிறைய கல்லுப்பை போட்டுக்கணும், அந்த கல்லுப்புக்கு மேல ரெண்டு துண்டு எலுமிச்சம் பழத்தை வைக்கணும். எலுமிச்சம் பழத்தை வச்சதுக்கு பிறகு அந்த கிண்ணத்தோட எடுத்துட்டு போய் பீரோவுக்கு அடியில நீங்க வைக்கணும். பீரோவிற்கு உள்ள நீங்க வைக்க கூடாது, பீரோவிற்கு அடிப்பகுதியில, அதாவது பீரோவுடைய ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்க, கால் பகுதி இருக்கும் பாருங்க, அதற்கு நடுவுல நீங்க உள்ள கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, ரெண்டு ஸ்டாண்டுக்கு நடுவுல கொஞ்சம் உள்ள நீங்க தள்ளி வச்சிடணும். வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர வெளியாட்கள் யாருக்கிட்டையுமே இது போல ஒரு தாந்திரிகம் நீங்க செஞ்சிருக்கிறத ஷேர் பண்ணாதீங்க. வெளியாட்கள் யாருக்கிட்டையும் இதை நீங்க காட்டவும் கூடாது. ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த கல்லுப்பை நீங்க தண்ணீர்ல கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க, அல்லது நீர்நிலைகள்
நீர்நிலைகள் இருந்தால் டைரக்டா அங்கேயும் நீங்க தூக்கி போடலாம். அந்த எலுமிச்சம் பழத்தையும் நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடமா பார்த்து நீங்க தூக்கி போடலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க செய்றீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க எடுத்து போட்டுருங்க. எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க தூக்கி போடலாம். மாதத்திற்கு ஒரு முறை நீங்க இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் விலகும். பணத்தை ஈர்ப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.